தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சீடர்களுக்கு கொடுத்த அதே பரிசுத்த ஆவியையும் அதே வல்லமையையும் எல்லா மக்களுக்கும் கடவுள் தாராளமாக அவர்களை தூயோராக நினைத்து கொடுத்ததை இன்றைய வாசகங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. யோவான் அச்சதி 10:10 இறைவசனம், தம் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வோடு, நன்றி உணர்வோடு, புறையின மக்களாகிய நாம் அனைவரும் பெருமகிழ்வோடு நாம் இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் அம்மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறை ஒளியே, பாஸ்கா மறை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தீர். இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுரை செய்தொருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாம பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 11 இறைவசனங்கள் 1-18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்கள் யூதாவில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருந்து சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர், நீ ஏன் விருந்து சேதனம் செய்து கொள்ளாதவர்களிடம் சென்று அவருடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோபு நகரில் இறைவனும் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சியை கண்டேன். பெரிய கற்பையை போன்று ஒரு விரிப்பு 4 மூலையிலும் கட்டப்பட்டு வானிலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாய் நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு எழுந்திடு, இவற்றை கொண்டு சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டாவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானது தூய்மையான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2 வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாதே கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. ஒலித்து இப்படி மூமுறை நடந்த பின்பு யாவும் வானத்திற்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் அந்த 6 சகோதரமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில்
வானதூதர் வந்து நிற்பதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழியும் நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்காக வார்த்தைகளை அவரோடு உம்மோடு அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே குடை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இதை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிறர் இனத்தவருக்கு கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி. முதலுரை பாடல் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது, உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது, என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடையாக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்கு ஏங்கி தவிக்கிறது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. இப்போது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகிறேன். எப்போது வந்து நிற்கப் போகிறேன்? உயிருள்ள இறைவன் மீது, உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது, என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியும் உம்மையும் அனுப்பியுள்ளவர் அவை என்னை வழி நடத்த உன் திருமலைக்கு முன் உமது உறைவிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி, உயிருள்ள இறைவன் மீது, உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது, என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அப்போது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனம் மகிழ்ச்சியாய் இறைவிடம் செல்வேன். கடவுளே என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி, உயிருள்ள இறைவன் மீது, உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது, என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. வாழ்த்துள்ளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் அந்த வாசகம், பத்தாம் அதிகாரம் 1-10 உள்ள இறை வசனங்கள். அன்பிக்கினியவர்களே, பைபிள் வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து பைபிள் எடுத்துக்கோங்க. டெய்லி இந்த பூச சமயத்தில் என் பூசை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து பைபிளை கையில் வச்சுக்கோங்க. பைபிள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, அது பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு மாறும். இந்த கைகள் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய ஆசீர்வாதங்களை நாம் அள்ளுவோம். அது பைபிள் எடுத்துக்கோங்க. வீட்டில் எல்லாரும் காலுக்கு ஒரு பைபிள் வச்சுக்கோங்க. ஓகே, அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, கொஞ்சம் தான், ஆனால் பெரிய ஆசீர்வாதமாக கொடுக்கும். ரிட்டர்ன் பயங்கரமாக இருக்கும். அதனால் பைபிள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுக்கோங்க. யோவான் நற்செய்தி எடுத்துக்கோங்க, 4 நற்செய்தி, 10:3-10 உள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்குட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர்,
அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவர் பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார், ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே, எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாட்ச் வாங்குவதற்காக வாட்ச் கடைக்கு நாம் போவோம். ரிஸ்ட் வாட்சாக இருக்கட்டும், அது வால் கிளாக்காக இருக்கட்டும், நான் வாங்குறதுக்கு போவோம். இப்போ ரொம்ப லேட்டஸ்டாக நிறைய மாடலில் ரொம்ப அழகழகான வால் கிளாக்ஸ் அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே செவுத்தில் மாட்டி வச்சுருப்பாங்க, ஒரு சாம்பிள் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சில சமயம் எதை எடுக்கணும்னு கூட தெரியாது, அவ்வளவு அழகாக எல்லாம் இருக்கு. எந்த வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும், எல்லா வால் கிளாக்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன முள்ளு 10 இருக்கும், பெரிய முள்ளு 2 இருக்கும், 10 10. இது நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் அது இப்படி வச்சுருக்காங்க? ஏன் 12 மணிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த 12 மணிலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்காக 2 முள் ஒன்றா வச்சுருக்கலாம்ல, அதில் லைட்டாக நகர்த்து வச்சு 2 முள் இருக்குது அப்படின்னு காமிக்கலாம்ல. ஏன் சின்ன முள் 10 பெரிய முள் 2? இங்கே நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இது தான் இருக்குது. என்னைக்கே யோசனை பண்ணிக்காம சில பேர் சொல்லுவாங்க, அப்ரஹாம் லிங்கனை சுட்டு கொண்டாங்க, அந்த நேரத்தை அதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 10 10 தான், காலையில் 10 10 தான் அவரை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த வால் கிளாக் வழியாக அந்த இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் பாருங்க. இன்று உலகம் முழுவதும் எல்லா வால் கிளாக்கும் 10 10 தான் இருக்கு. அது ஒரு நற்செய்தி பணி. எல்லா கிளாக்கும் நற்செய்தி பணியை சொல்லுங்க சைலண்டா, அது வாய்க்கில் வாயில்ல, அந்த பேட்டரி போட்டு ஆன் பண்ண தான் டிக் 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 டிக்னு அந்த வினாடி மேல் போகும். சில்லன் ஸ்பீக்கிங் கிளாக் வந்து சொல்லும், இது அல்லது ஒரு குருவி வந்து குக்கு பேர்ட் வந்து அந்த சவுண்டு கொடுக்கும், 10 தடவை, 1 தடவை, 2 தடவை, அந்த ஒவ்வொரு மணிக்கும் சவுண்டு கொடுக்கும். ஆனால் அந்த வால் கிளாக்கு சைலண்டாக ஒரு நச்செய்தி பணி கொடுக்குது. இது என்னென்னா, யோவான் நச்செய்தி எடுங்க, யோவான் நச்செய்தி 10:10 எடுங்க, எடுங்களேன், யோவான் நச்செய்தி 10:10 சின்ன படிக்கிறேன் கேளு. யோவான் நற்செய்தி 10:10 திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை, ஆனால் நான் ஆடுகள்
வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொல்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நாமெல்லாம் வாழ்வு பெறுவதற்காக அவர் வந்தார். அதுவும் எப்படி நிறைவாக வாழ்வு பெறும் பொருட்டு இயேசு வந்தார் என்பதை ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் சொல்லுது. ஆனா அதுல யோவான் 10:10 எழுதல. ஆனா இந்த வாழ்க்கை உருவாக்கணும் ஒரு கிறிஸ்டியன், அவர் வந்து இப்படி ஒரு செய்தி நற்செய்தியாக சொல்கிறார். பாருங்க எவ்வளவு அறிவு, பாருங்க நான் இருக்கிறேன்னா இல்லையோ போனாலும் ஆனா நான் உருவாக்குற வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் கண்டிஷன் சொல்லிப்பார். நான் வாழ்க்கையில 10:10 தான் வச்சிருக்காரு. அதனால எல்லாத்தையும் சொல்லி எல்லாருமே அதே மாதிரி வச்சிருக்க, அது எப்படி கரெக்டா எல்லாரும் உலகம் முழுவதும் 10:10 தான் இருக்குது. அவர் உருவாக்குன சத்தம் படம் செத்தாலும் சரி மறைஞ்சாலும் சரி, ஆனா நான் உருவாக்குன வாழ்க்கைக்கு நான் உருவாக்கி வச்சிருந்த அமைப்பு உலகம் முழுவதுக்கும் இயேசு வாழ்வு பெறும் கொடுப்பதற்காக நிறைவாக வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு வந்தார் என்பதை என்னுடைய வாழ்க்கைக்கு உலகம் போலா சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்று உருவாக்கி வச்சிருக்கிற இன்னொரு அருமையான செய்தி இயேசுவை பற்றி சொல்லுகிறது. நம் பரலோக தந்தையை பற்றி ஒன்று சொல்லுகிறது 3:16 நம்பர் யோவான் 3:16 எடுங்க. யோவான் 3:16 ரொம்ப அழகான வசனம், ரொம்ப ஆறுதலான வசனம். 16 வசனம் சொல்லுது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் இவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பாருங்க இயேசு தந்தையினுடைய விருப்பம் அதுதான், தம் மகன் வழியாக நிலை வாழ்வை பெரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். படைப்பின் பொழுது எல்லாவற்றையும் நன்றாக கண்டார், எதிலும் அவருக்கு நிறைவில்லை. மனிதனை படைத்தார், தன் சாயலை படைத்தார், தன்னை போல எல்லா அருள் வரங்களையும் அவனுக்கு ஒட்டி கொடுத்து அவனை படைத்தார். ஆனா சாத்தான் அதை தவிடுபொடியாக்கினான். மறுபடியும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தன் மகன் வழியாகவே என் மக்கள் மீட்பு பெற வேண்டும், என் மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்றால் என் மகன் அங்கே வாழ்வு கொடுப்பதற்காக செல்ல வேண்டும், இரத்தம் சிந்தி என் மக்களை பலியாக்கி தன்னை பலியாக்கி மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், ஆகவே தன் மகனை விட என் அம்மீது அன்பு கூர்ந்தார் என்று இந்த வேதம் கூறுகிறது, இந்த வசனம் கூறுகிறது. யோவான் 10:10 கடவுள் விரும்பிய அவருடைய அன்பை மக்கள் எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார், உங்களை எவ்வளவு கடவுள் அன்பு செய்கிறார் என்பதை தன்னுடைய பலியை கல்வாரி மலையிலே மிக உயர்ந்த இடத்திலே எல்லாரும் பார்க்கும் விதமாக உயர்ந்த இடத்திலே கல்வாரி மலையிலே கபால ஈஸ்வரன், கபால மலையிலே தன்னை பலி கொடுத்த கபால ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் அவர் அங்கே கல்வாரி மலையிலே தன்னை பலி கொடுத்தார். கடவுள் உங்களை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார் பாருங்கள், உங்களுக்காக என்னையே பலி கொடுத்திருக்கிறார் பாருங்கள், தந்தையை அன்பு செய்யுங்கள், என்னை விட அவரை அன்பு செய்யுங்கள், என்னை அன்பு செய்யுங்கள், என்னை விட அவரை அன்பு செய்யுங்கள், என் வழியா என்று யாரும் அவரிடம் போக முடியாது, அவர் வழியாக அவர்தான் என் வழியாக அனைத்தையும் படைத்தீர்கள், என் வழியாகத்தான் என் மீட்பு பெற வேண்டும், தந்தையிடம் போக வேண்டும், இதுதான் மீட்பின் திட்டம். என் வழியாகவே எல்லாம் வந்தது, சாத்தான் எல்லாவற்றையும் சாபத்துக்குள்ளாக்கிறான், நான் என் வழியாகவே நான் மீட்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே என்னை அனுப்பியிருக்கிறார். என் வழியாக படைத்த தேவன் என் வழியாகவே அனைத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் இறை திட்டம். எவ்வளவு அழகா செஞ்சிருக்காரு, உன் வழியாகவே நான் படைத்தேன், உன் வழியாகவே நான் இந்த சாத்தானை அழைப்பேன், நீ போ. அந்த தந்தையினுடைய அன்பை உணர்ந்து தம் தந்தை நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை கல்வாரி மலையிலே கைகளை விரித்து விழாவை திறந்து எல்லாம் பாருங்க, கடவுள் உங்களை அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் பாருங்க, எல்லாம் நீங்க உங்க மேலதான் அன்பா இருக்கிறார் என்று கல்வாரி எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையும் கையில் என் ஆவி ஒப்படைக்கிறேன் என்று பர்ஃபெக்டா ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிறார். தந்தை தான்
நான் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் பார். இப்போ என் மக்கள் மீது நான் உங்களை அன்பு வச்சிருந்தேன், அதுக்காக உன்னை நான் பலி கொடுத்தேன், ஆனால் உன் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை உயிரோடு எழுப்புகின்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். தந்தையிடமும் இயேசுவிடமும் இருந்த அதே ஆவியை, பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். இனி அவர் உங்களுக்கு துணையாளராக இருப்பார், அவர் உங்களை கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையாக நிற்பார் என்று தம்முடைய மக்களுக்கு தன்னுடைய ஆவியையே கொடுக்கிறார். ஆவியையும் கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்று இந்த பீரியட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பாஸ்க காலம், உயிர்ப்பின் காலம், பரிசுத்த ஆவியின் காலம். அவர் தான் நமக்குள்ளே இருந்து தந்தை இயேசு இவர்களுடைய சித்தத்தை நமக்குள்ளே இருந்து அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இன்று முதல் வாசகத்தில் இயேசு, மன்னிக்கவும், புனித ராயப்பர் புறையின மக்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார், அவர்களுக்கு பேசுகிறார், உறவாடுகிறார். இங்கு பாருங்க, பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை பற்றி ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். எங்க ராயப்பர் எங்கேயோ புறையின மக்கள் யாரோ எங்கோ இருக்கிற மக்களுக்கு ராயப்பர் போய் இறைவார்த்தை சொன்னதையும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவரோடு உணவருந்துகிறார் என்பதை எருசலேமுக்கு கேட்கிறாங்க, யூதேயாவில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க. கேட்டு இங்க அப்போல்லாம் தொலை தொடர்புலாம் கிடையாது, ஆனால் அவர் செஞ்சதெல்லாம் நியூஸ் அங்கே போயிருது. ராயப்பர் பண்ணியிருக்கிறார், அது எப்படி போகலாம்? விருத்த சேதனம் பண்ணவர்களுக்கு யூதர்களுக்கு மட்டும்தானே போகணும், இவர் ஏன் புறையின மக்களுக்கெல்லாம் போய் இயேசு பற்றி சொல்கிறார், இறைவார்த்தையை சொல்கிறார், அவங்களோட போய் எப்படி உண்ணலாம், அது தீட்டாச்சே என்று சொல்கிறார். எருசலேமுக்கு வந்த உடனே வாக்குவாதம் நடக்கிறது, நீ எப்படி போகலாம்? அப்புறம் பேது சொல்றார், அப்ப நான் செய்யலப்பா, கடவுள் சொன்னதான் செஞ்சிருக்கேன். என்ன சொன்னாரு? ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, பரவசமா இருக்கும்போது, ஒரு பெரிய கப்பர் பாய், கப்பல் பாய் மாதிரி பெரிய பாய், நாலு திசையிலும் வானத்தில் நாலு திசையிலும் கட்டப்பட்டிருக்கிறது, அது அப்படியே இறங்குது. பத்தாயிரம் பல வகையான மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சாப்பிடுன்னுங்கிறார், இது கொன்று சாப்பிடுன்னுங்கிறார். இப்போ கடவுள் சொல்கிற, நான் ராயப்பர் நான் சொன்னேன், கடவுளே இந்த மாதிரி தீட்டானதான் சாப்பிட்டதே கிடையாது, என்னை சாப்பிட சொல்கிறீங்களே, தீட்டான எதுவும் நான் வாயில் வச்சது இல்லையே, கடவுள் தூயது என்று சொல்லுவதை நீ எப்படி தீட்டானதாக சொல்லலாம்? கடவுள் சொன்னார். அப்ப திடீர்னு அப்பா அதெல்லாம் மறுபடியும் மேல எடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப ஒருத்தர் வந்தாரு, வந்துட்டு வந்து சொன்னாரு, நேத்து ஒரு வானத்தூர் வந்தாரு, யாரு இவருக்கு செசரியா அப்படிங்கிற இடத்துல யோப்பா நகரில், யோப்பா நகர்ல இது இருக்கிறது, அங்கு நடந்த நிகழ்வு. அப்போ ஒருத்தர் வர்றார், வந்துட்டு வானதூதர் வந்தாரு, சீமோன் பேதுரு, பேதுரு சீமோன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் போய் கூட்டிட்டு வா, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நீயும் உன் வீட்டாரும் மீட்பு பெறுவதற்கான இறை வார்த்தையை அவர் உங்களுக்கு தருவார் போ அப்படிங்கிறார். அதனாலதான் உங்களை நான் தேடி வந்தேன், உங்களை நான் பார்த்தது கிடையாது, ஆனா உங்களை பார்க்கறதுக்கு அந்த தூதர் எனக்கு உதவி செஞ்சாரு, வந்துடுறதுக்கு அவர் தான் எனக்கு உதவி வழி நடனாரு, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். அப்படி சந்தோஷம் படிக்க பாருங்க, சீமோனையும் சீமோனை வரவழையும் நீரும் மீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மிடம் உமோடு பேசுவார். உமோடு பேசுவார் என்று தமக்குரியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். உடனே நான் பேச தொடங்கினேன், பேதுரு சொல்றான், பேச தொடங்கினேன். பேச ஆரம்பித்த உடனே தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல அவர்கள் மீது இறங்கி வந்தது.
கடவுள் ஏத்துக்கிட்ட பிறகு நான் யார் சொல்றதுப்பா அப்படின்னு சொல்றார். கடவுள் ஏத்துக்கொண்டார். இயேசு சொல்ல நான் உயிர்த்தெழுந்த பிறகு அனைவரும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்று சொன்னார். அதுதான் இப்ப நடக்குது. பேதுரு வழியா நடக்கிறது. 3000 பேர், 5000 பேர், 10000 பேர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள் எண்ணிக்கை பெருகி கொண்டே இருந்தது. இப்பொழுது புறையின மக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றார்கள். நேற்று நான் சொன்னேன், 1 கொரிந்தியர் 1:3 எடுங்க. 1 கொரிந்தியர் 1:3 நீங்க எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ எனக்கு தெரியல, ஆனா பரிசுத்தாயை பார்த்துட்டு இருக்கிறார். எடுங்க, பைபிள் எடுங்க. இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான், ஆனா நீங்க எடுக்கன்னு தெரியாது, ஆனா எடுத்து பழங்க. பரிசுத்தாய் பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க எவ்வளவுக்கெவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கெவ்வளவு உங்க தேவைகள் எல்லாம் ஆண்டவர் ஆர்வத்தோடு சந்திப்பார். 1 கொரிந்தியர் 1:3 இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் என்று சொல்கிறது. அன்புக்கினியவர்களே, இன்னைக்கு நீ எந்த ஊர்ல எந்த நாட்டில் பூசை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. நானும் சரி, நான்லாம் இன்னைக்கு ஃபாதராக இருக்கிறேன்னா நம்மலாம் புறையின மக்கள். இன்னைக்கு இந்த பரிசுத்தமான பீடத்திலே நின்று எங்களை போன்ற குருக்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான திருப்பலிகளை, லட்சக்கணக்கான கோடான கோடி திருப்பலிகளை இன்று காலையிலே நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாங்களாம் யூதர்களா? இல்லை. வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்கள், வெவ்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள், வெவ்வேறு இனங்களை சார்ந்தவர்கள், வெவ்வேறு இனங்களையும் மொழிகளையும் சார்ந்தவர்கள். ஆனால் நாங்கள்லாம் குருக்களாக இருக்கிறோம். இன்னைக்கு வெளிநாடு, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, இந்த இங்கிலாந்தில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, ரோமில் இருக்கிறவங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க, தான்சானியாவில் இருக்கிறவங்க, உகாண்டாவில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, நார்த் இந்தியாவில் இருக்கிற பல ஹிந்தி பேசுகிற குருக்கள், தமிழ் பேசுகிற நான், மலையாளம் பேசுகிற குருக்கள், ஆந்திரா கன்னடம் பேசுகிற குருக்கள், தெலுங்கு பேசுகிற குருக்கள், சிங்களம் பேசுகிற குருக்கள், எத்தனையோ நாடுகளைச் சேர்ந்தவர்கள். நாங்களாம் புறையின மக்கள், யூதர்கள் அல்ல. கடவுள் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கார் பாருங்க. நீங்க நம்மளாம் அந்த திருப்பலி பார்ப்பதற்காக ஆவலோடு உட்கார்ந்துருக்கிறோம். டெய்லி ஒரு 30-40 பேர் பாக்குறீங்க. 40 பேர் பாக்குறீங்கன்னா குடும்பத்தோடு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு 200 பேராவது நீங்க பார்ப்பீங்க. இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி சாயந்தரம் நான் மத்தியானத்துக்கு மேல யூடியூப்ல போடுறேன். அதையும் ஒரு 33, நேற்று 43 பேர் நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த பூசைய 43 பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்கன்னா வீட்டில் தான் நிச்சயமாக சாயந்தர நேரத்தில் பார்த்துருப்பீங்க, குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் டிவியில், அந்த ஸ்மார்ட் டிவியில், அந்த யூடியூப் கனெக்ட் பண்ணிட்டு, அந்த யூடியூப் கனெக்ட் பண்ணி டிவியில் பெருசாக நீங்கள் பூசை பார்க்குறீங்க, பெரிய பூசை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ பூசையில் பக்கத்து வீடு எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 400-43 பேர் பார்த்துருக்கீங்க. நிச்சயம் ஒரு 500 பேராவது பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு கணக்கு, ஒரு அப்போ ஒரு நாளைக்கு 600-700 பேருக்கு மேல நீங்க பூசை பாக்குறீங்க. எவ்வளவு தாகத்தோடு நான் பாக்குறோம். நீ சின்ன தாராபத்துல இந்த கிராமத்துல இருந்து நாங்க திருப்பலியை ஒப்பு கொடுக்கறத நம்ம எல்லாருமே கலந்துக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமாக கடவுளுடைய தந்தை நம்ம அனைவரையும் இணைத்து வைத்து இந்த இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று கூட வைத்திருக்கிறார். எவ்வளவு இனிமையாக நான் பேசுகிறேன், இனிமையாக நீங்க கேட்கறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நேத்து ஊட்டியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர் நீங்கள் நல்லா பூசை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெருமையெல்லாம் கடவுளுக்கு தான். நான் நல்லா பூசை வைக்கிறேன்னு இல்லை, எல்லா குருக்களும் சும்மா ஏனோதானு பூசை வைக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க மாறிடுவாங்க. எல்லா குருக்களும் அப்படி உயிருக்கு உயிராக பூசை ஒப்பு கொடுப்பாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா குருக்களுமே இந்த பீடை வர்ற அங்கே வர்ற வரைக்கும் எல்லாத்துட்டு பேசிட்டு இருப்பாங்க, போவாங்களா, ஆய கை கொடுத்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் பீடத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஹோலி பிளேஸ் அவங்க வேற ஆளாக மாறிடுவாங்க. நான் என்னோட அனுபவத்தை நான் சொல்லுறேன். நான் பீடைக்கு வந்துட்டேன்னா நான் வேற ஆள் ஆயிடுறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை உணர்ந்துக்கிட்டேன். அது பரிசுத்தாவினுடைய நம்மளை எங்களெல்லாம் ஒண்ணுக்கும் இல்லாதவங்க, உங்க முன்னா நிக்கிறதுக்கு, ஆண்டோர் முன்னா நிக்கிறதுக்கு, இவர் முன்னா நிக்கிறதுக்கு நம்மளாம் தகுதியே கிடையாது.
ஆனா ஆண்டவர்கள் எல்லாம் எங்களை ஏற்றுக்கொண்டு நீ வை திருப்பில் வை இல்லைங்க ஆண்டவரே வை. புற இன மக்களாக எங்களை எல்லாம் நம்மளை எல்லாம் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வானத்தூர் இன்னைக்கு சொல்றார், எல்லாத்தையும் பார்த்து சொல்றார், சீமோனையும் பேதுருவையும் கூட்டிட்டு வா, நீரும் வீட்டாரும் வாழ்வு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உங்களுக்கு தருவார். நீங்க வானதூர் பல தடவை சொல்றார், உங்க வீட்டுல பைபிளை கொண்டு வாங்க, நீங்களும் உங்கள் வீட்டாரும் வாழ்வு பெறுவதற்கான வார்த்தையை இந்த திருவிவிலியம் வழங்கும். எல்லாரும் பைபிளை வச்சுக்கோங்க. வீட்டுக்கு ஒரு விவிலியம் முதல் பாடணும். வீட்டுக்கு ஒரு விவிலியம் வேண்டும் அப்படின்னு பாடணும். வீட்டுக்கு ஒரு விவிலியம் வேண்டும். இப்ப ஆளுக்கு ஒரு விவிலியம் வச்சுக்க, ஆளுக்கு ஒரு விவிலியம் வேண்டும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் வாழ்வு கிடைக்கும். நான் மீட்பு பெறணும்னா இந்த பைபிள் எனக்கு, இந்த பைபிள் எனக்கு ஆகணும். எங்க அப்பா வாங்கி வச்சதை வச்சு நான் படிக்க கூடாது. என்னுடைய பாக்கெட் மணி இங்க கொடுக்குறானா மாணவர்கள், உன் பாக்கெட் மணியில் வாங்க பைபிள் வாங்க. மீறி போன ஒரு 250 ரூபா நல்ல பைபிள். அழகா சில பேர் ரொம்ப அழகா கோல்டு அட்டை போட்டிருக்கணும். அதுவும் சோம்பேறி தான். அந்த கட் பைபிள் டக்குன்னு மத்தையும் அது மத்தையும் பார்த்து டக்குன்னு எடுக்கணும். கட்டா இருக்குதோ இல்லையோ டக்குன்னு எடுக்கணும். அந்த மாதிரி பழக்கம் வைக்கணும். அந்த இண்டெக்ஸ்ல மனப்பாடம் பண்ணி வைக்கணும். எத்தனை மனப்பாடம் பண்ணி வைக்கிறோம்? டிவியில் இத்தனாவது சேனல், இந்த இது இத்தனாவது நம்பர்ல இந்த சேனல், இந்த நமக்கு சொல்லணும். 200 சேனல் கரெக்டா சொல்லுவாங்க சில பேர். எல்லாம் போய் எந்த சேனல் தெரியலையும் அவன் பையன் சொல்லுவான், அப்பா 103 வைப்பா, டே கரெக்டா இருக்குடா, எப்படா மண்டல் எய்த்து வச்சிருக்கோம்ல, சேர்றா, இது ஜாக்கிர நேஷனல் ஜாக்கிர வைங்கண்ணா, 93 வை, 92 வை, டே கரெக்டா, பிபிசி 5வது வை, எப்படி 5, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முக்கியமானதெல்லாம் அங்கே வைக்கணும். 5 வச்சிருக்கேன் நான், 5 பேர். அனிமல் பிளான்ட்டு 94 பார். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பைபிளை சுத்தமாக எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். இண்டெக்ஸ் மனப்பம் பண்ணி வச்சுக்கணும். பைபிளை டெய்லி படிக்கணும். நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்கிறோமோ இல்லையோ, வாட்ஸ்அப் படிக்கிறோமோ இல்லையோ, மொதல் எழுந்திருச்சோன்னே பைபிளை படிக்கிற யாரோ, எந்த குடும்பமோ, அந்த குடும்பத்தை அசைக்க இந்த உலகத்து எந்த சக்தியுமே கிடையாது. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், வானதூதர் சொல்லுகிறார், இந்த விவிலியத்தை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நீங்க போய் எந்த பைபிள் வாங்குறீங்களோ, உங்க கடைக்காரரு அந்த டிப்போல யாரு எந்த பைபிளை எடுத்து உங்க கையில இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறாரோ, அந்த பைபிள் உங்களுக்காக பிரிண்ட் பண்ணது. அது சீனாவிலேயோ வேற எந்த நாட்டிலையோ உங்களுக்காக அச்சடிக்கப்பட்டு பைண்ட் பண்ணி அங்கிருந்து அந்த ஊருக்கு வந்து அத அந்த நேரத்துல நீங்க வாங்கும் பொழுது உங்க கையில அது கடவுள் கொடுக்குற இந்த இது உன் பைபிள் வச்சுக்க, இது உனக்காக பிரிண்ட் பண்ண தங்கம் வச்சுக்க, விட்டுறாத. அன்பிக்கினியவர்களே, இது சாதாரணமானதல்ல. ஏதோ கேணத்தனமா இவன் வளரிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. எவனும் வேலை வெட்டி இல்லாம டிவியில பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படி நினைக்காதீங்கப்பா. புத்தியுள்ள பிள்ளைய பொழைச்சுக்க, புத்தியுள்ள பிள்ளைய பொழைச்சுக்கணும். யார் எப்பொருள் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதை விட ஞானம். இந்த பைபிளை நான் டெய்லி எனக்குன்னு ஒரு பைபிள் வாங்கி வச்சுக்கணும். சாகுற வரைக்கும் அதை வச்சுக்கணும். பர்த்டேக்கு நீங்க எந்த கிஃப்ட் கொடுக்குறீங்களோ இல்லையோ, வாட்ச் கொடுக்குறீங்களோ, செல்போன் கொடுக்குறீங்களோ, அதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பைபிளை வாங்கி கொடுங்க ஒவ்வொரு பிள்ளைக்கும். நீங்க உங்க பிள்ளைக்கு கூட எங்கேயும் போக முடியாது, ஆனா அந்த பைபிள் அவங்க கூடவே போகும். நீங்க புக் ஸ்டால்லாம் பயங்கர புக் ஃபேர்லாம் வைக்கிறாங்க. ஒரு காலத்துல வெறும்
ஒரு கோடிக்கு வித்த புக் ஃபேர்ல லாபம் ஒரு கோடி வித்தது இன்னைக்கு வந்து 500 கோடி 1000 கோடியில எல்லாம் புக் ஃபேர்ல விற்குது. போறவங்களும் மக்கள் கூட்டம் முக்கியது போய் எல்லா ஸ்டாலையும் பார்த்து அந்த புஸ்தகம் வாங்குறது வாங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த புஸ்தகம் வாங்கி இது ஒரு 10 புஸ்தகம் எல்லாரும் ஆளுக்கு 2 பேக் தூக்கிட்டு வீட்டில் வந்து அடிக்க வச்சிடறாங்க. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, படிக்க மாட்டாங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாங்க, ஆனால் அதை விட ஃபர்ஸ்ட் பைபிளை வாங்கி கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. உன் வீட்டில் இன்னைக்கு 50 ஏக்கர் இருக்கிறத விட இந்த ஒரு பைபிள் உனக்கு போதும். கோயிலுக்கு போகும்போது மொதல் எடுத்து செல்போன் தூக்கி வச்சுட்டு கிரெடிட் கார்டு பர்ஸ் எடுத்து வைக்காத மொதல் பைபிளை தூக்கி எடுத்து வை. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், வானதூதர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். பைபிள் காட் பிளஸ் யூ, நல்லாரு நல்லாரு. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைய செய்வார் என்று எல்லா வானதூர்களும் வாழ்த்துவார்கள். நீங்க எப்ப இந்த பைபிள் தூக்கும் போதெல்லாம் பிலிப்பியன் 4:19 உங்களுக்கு கொடுப்பார். இது படிக்க 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 என்ன தெரியுமா சொல்லுவான், 4:13 பிலிப்பியன் 4:13 எனக்கு வலுவூட்டுகிறேன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தாவீதுக்கு இருந்த அந்த ஆற்றல் நமக்கு வரும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, புறையின மக்களை எல்லாம் புனித பேதுரு வழியாக அழைத்து தூயதாக நான் கருதியதை யாரும் தீட்டாக கருதக்கூடாது என்று எங்களை எல்லாம் தூயோராக நினைத்திருத்தா பெரிய எங்களை இருப்பது போல ஏற்றுக்கொண்டிரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த புறையின மக்களாக நாங்கள் உன் திருமகனுடைய திருப்பலியை கொண்டாட வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. இந்த இறைவாத்தையை கொண்டாடுவதற்காக இறைவாத்தியினால் நிறை வாழ்வை நாங்கள் பெரும் பொருட்டு வந்த உண்மையும் இந்த இறைவாத்தையும் நிலை வாழ்வு தருகிற அந்த வார்த்தையும் நாங்கள் படித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் கூர்ந்ததற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை இந்த நம்பிக்கையிலும் இதையும் ஆர்வத்திலும் நிலைத்து நிற்க அருள் புரிய வேண்டுமாய். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மண்டாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றி மறைப்பொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம் நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவி எறலும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால்
அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மெய்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கொண்டிருந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவு கொண்டிருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்காக ஜெபிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாகி புனித சலைத் மாதா, உங்கள் பாதுகாவலர் நினைத்துக் கொள்ளுங்கள்.
மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதெத்தும் மறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவி அறி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையை நம்பி கண்ணோக்கி அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உ திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியளித்தருள். இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Mariye vaalga. Arul nirainda. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே